திரு சுமன் சீராமன், நீங்க உங்களோட கருத்தை தொடர்ந்துகிட்டு இருந்தீங்க, நீங்க தொடருங்க. அடிப்படையில் நான் கேட்டது, நான் உங்களிடம் கேள்வியாக வைத்தது, நீங்க வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டமும் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியான சட்டமும் வேறு விதமான சட்டமா இருக்குன்றதை நீங்க சொல்ல வரீங்க. ஆனால் நீங்க பல்வீர் சிங் விஷயத்து ஒன்று, இது வந்து பெண்களுக்கான பாதுகாப்புன்றது ஒட்டுமொத்தமா சமுதாயமாவே நம்ம வந்து பெண்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. இப்படி அவர்களுக்கு அத்துமீறது, ஒருத்தர் அத்துமீறாருன்னா அவரை தடுக்க வேண்டியது நம்மளோட கடமை, சமுதாயமா கடமையா இருக்கு. ஏன் இவ்வளவு அழுத்தம் வந்து அவங்க வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றதான் கேள்வி. இல்ல, அதாவது ரெண்டு விஷயங்க. இது வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங் உத்தரப்பிரதேசத்துல பல முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருடைய பகுதியில அவரை வந்து ஒரு வலுவான ஒரு அரசியல் தலைவராக அவர் திகழ்கிறார். பிளஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அவர் பாஜகவில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர், அதனால அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுகிறார்கள் என்று. ஆனால் எனக்கு புரியாத விஷயம் ஒன்று என்னன்னா, இப்ப எப்படியுமோ ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டால் கூட ஒரு நாலு நாள், ஐந்து நாள், ஒரு வாரத்துல அவருக்கு ஜாமீன் கிடைக்க போகிறது, ஜாமீன் கிடைச்சு வெளியே வந்துருவார். அதுக்கப்புறம் இந்த கேஸ் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த அளவிற்கு கூட ஒரு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? சரி, அவரை நேரடியாக கைது பண்றதுக்கு முகாந்திரம் இல்லை, காவல்துறை கூட்டு விசாரிச்சிருக்காங்க, எவ்வளவு 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ அவரோட கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதுதான் அவர் இன்னைக்கும் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, 6 மணி நேரம் இந்த விசாரணை நடத்தினாங்க, காவல்துறைக்கு ஒன்னும் சந்தேக எழுப்பும் வகையில ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய பக்கம் ஒரு வாதத்தை வச்சிருக்கிறார். பாயிண்ட் இஸ் சிம்பிள். சரி, இது வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கல, அவரை கைது பண்ணல, எதுவா இருந்தால் ஒரு மூத்த விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் இவங்களை சந்திக்கிறது, சந்திச்சு உங்களுக்கு என்ன எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம், வாங்க உட்கார்ந்து பேசலாம், நீங்க நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கீங்க, ஒலிம்பிக் பதக்கம் ஜெயிச்சிருக்கிறீங்க, நீங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டது எங்களுக்கு பொறுக்கவில்லை, வாங்க உட்கார்ந்து பேசலாம். இதை பற்றி பேசுவதற்கு கூட அமைச்சர்கள் முன் வரலையே. இப்போ என்ன ரெண்டு விஷயம் என்ன சொல்றாங்க, இது எல்லாமே இவங்க பண்றது எல்லாமே யாரோ தூண்டி விடுறாங்க, இது ஏதோ அரசியல் ஆதாயத்துக்கு செய்யறாங்க, ஜாட் சமுதாயத்திற்கும் ஜாட் அல்லாத சமுதாயத்திற்கும் ஹரியானாவை சேர்ந்த ஒரு அரசியல் பின்புலம் இதுல இருக்கிறது, இதுதானே பாஜக கிட்ட வருது, இவர்கள் எல்லாம் வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். சரி, இல்ல இல்ல, அடிப்படையில் நீங்க சொல்ற ஒரு பர்சன் என்ன சொல்லியிருக்காரு, குற்றச்சாட்டு வைத்த அன்னைக்கு வெளிநாட்டில் நடந்த சம்பவமாக கூறப்படும் அன்னைக்கு அவர் பாஸ்போர்ட்ல அவர் ஊர்ல இல்ல, விசாரிக்கட்டுமே ஐயா, விசாரிச்சுட்டு அவங்க சொல்லட்டுமே இது நடக்கல நடந்தது. சோ எனக்கு என்ன ஒரு பிரச்சனை என்றால், பாஜக இவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அவரு சட்டம் தன் கடமையை, லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் சொல்றாங்க இல்ல, எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படும் போது பாஜக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ், சட்டம் தன் கடமையை செய்யும். ஏன் அது சட்டத்தை கடமை செய்ய விட மாட்டேங்கிறீங்க? சரி, அடிப்படையில இவ்வளவு அழுத்தங்கள் வந்தும், ஊடக வெளிச்சம் இருக்குது, இவ்வளவு போராட்டங்கள் இருந்தும், பாரதிய ஜனதா கட்சி ஒரு மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு பாஜகவிற்கு எப்படி பலம் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியும் சேர்த்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.